ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான பர்த்டே கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு, ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்டைலில் பர்த்டே கேக் வீட்டில் செய்யலான்னு. வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், இந்த கேக்கை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். நான் இன்றைக்கி கேக் செய்ய ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஓரியோ பிஸ்கெட் கிடைக்கலனா சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட்டை இப்படி ஓப்பன் பண்ணி க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக தனித்தனியாக ஒரு போலில் எடுத்து வச்சுப்போம். நான் இந்த 30 ரூபா பாக்கெட்டில் 6 பாக்கெட் வாங்கியிருந்தேன். அதில் 5 பாக்கெட் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே இவ்வளோ பிஸ்கெட் நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பிஸ்கெட்டை சின்ன சின்னதாக உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். மிக்ஸியை இடையிடையே ஸ்டாப் பண்ணி ஒரு ஸ்பூனால் நல்லா கிண்டி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் அரைக்க முடியும். அரைச்சாச்சு, இது ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிடுவோம். இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 பாக்கெட் ஈனோ கூட சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிஸ்கெட் பவுடரில் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரு வயர் விஸ்க் அப்படி இல்லைன்னா ஃபோக் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாலை மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வரும். பால் நம்ம நிறையா ஊற்றிட்டோன்னா மாவு தண்ணி மாதிரி ஆகிரும். அப்புறம் கேக் சரியாக வராது. இப்போ பாருங்க எப்படி மடிப்பு மடிப்பாக விழுகுதுன்னு. இந்த மாதிரி வரவும் நம்ம பால் சேர்க்கறத ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு குக்கர் இல்லை அடிகனமான பாத்திரத்தில் 1/2 இன்ச் உப்பு சேர்த்து நல்லா பரப்பிக்குவோம். தூள் உப்பு இருக்கு இல்லையா, நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்காம கூட நம்ம செய்யலாம். ஆனால் உப்பு சேர்க்கறதால பாத்திரம் வீணாகாமல் இருக்கும், ஹீட்டும் நல்லா நிற்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த உப்பு வேஸ்ட்லாம் ஆகாது. நம்ம திரும்ப திரும்ப இந்த உப்பை இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உப்புக்கு பதிலாக நீங்கள் மணல் கிடைச்சா கூட அதையும் யூஸ் பண்ணலாம். உப்பு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்குவோம். அப்போ தான் கேக் அடிபிடிக்காமல் வரும். இந்த குக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். உங்ககிட்ட கேக் மோல்டு இல்லைன்னா இதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அது மேலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா ஆயில் மேலே லைட்டாக கோதுமை மாவை நல்லா தூவி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது எதுக்காகனா கீழே கேக் ஒட்டாமல் ஈஸியாக வரும், அதுக்காக தான். கேக் மோல்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட் கேக் மாவை ஊற்றிடலாம். மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. பாருங்கள் எப்படி சூப்பராக விழுதுன்னு. கோதுமை ஸ்பாஞ்ச் கேக் எப்படி குக்கரில் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் மறக்காமல் பாருங்கள். இப்போ இதை இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்குவோம். அப்போ தான் உள்ளே ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபில் ஆகும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. குக்கர் நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மோல்டை உள்ளே வச்சிடலாம். குக்கர் நல்லா சூடாக இருக்கும், ஸோ வைக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக வைங்க. மோல்டு குக்கரோட ஓரத்தில் ஒட்டாமல் சுற்றி கேப் இருக்கிற மாதிரி ஒரு சென்டரில் வைங்க, இல்லைன்னா கேக்கு அடிப்பிடிச்சிடும். குக்கர் மூடியில் கேஸ்கட் விசில் எதுவுமே போடாமல் சும்மா மூடியை மட்டும் வச்சுப்போம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கேக் ரெடி ஆகிறதுக்கு 30-40 நிமிஷம் வரை ஆகும். நம்ம அதுக்குள்ளே க்ரீமும் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு பொருளையும் செஞ்சுருவோம். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா க்ரீமு, அதில் உடையாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத எடுத்துப்போம். 5-6 பீஸ் வரையும் எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதை மெதுவாக இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டே வாங்க. மெதுவாக சுட்டுங்க, உடஞ்சிராமல்.
சுருட்டியாச்சு. இப்போ பாருங்க, இது ஒரு ரோஸ் மாதிரி ஆகியிருக்கும். இதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ரெண்டு ரோஸ் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதே மாதிரி ஒரு 6 ரோஸ் வர நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அடுத்ததாக நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடுவோம். எடுத்து வச்ச பிஸ்கட் க்ரீமில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா க்ரீம் ரெடி ஆயிரும். ஓரே பிஸ்கட் க்ரீமில் வந்து பட்டர் நிறையா இருக்கும், ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிரும். பாருங்க, க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 40 நிமிஷம் ஆச்சு, கேக் வெந்துச்சான்னு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி டூத் பிக் இல்லை கட்டி வச்சு நடுவில் குத்தி பாருங்க. குச்சியில் மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வெந்துருச்சு, இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுவோம். மாவோட அளவு எவ்வளோ ஹீட் ஆகுது அதை பொறுத்து டைம் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி வேக வச்சுருங்க. இந்த கேக் வேகிறதுக்கு நமக்கு 40 நிமிஷம் ஆகியிருக்கு. ஆறவும் மோல்டில் இருந்து நம்ம கேக்கை எடுத்துப்போம். சூடாக எடுத்தீங்கன்னா கேக் பிஞ்சு போயிடும், ஸோ நல்லா ஆற வச்சு எடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. சுற்றியும் இந்த மாதிரி லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு இப்படி ஒரு பிளேட்டில் தலைகீழ திருப்பி லைட்டாக தட்டுனீங்கன்னா கேக் வந்துடும். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடுவோம். பாருங்க, கேக் சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு கத்தியில் கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் த்ரெட்டை வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிடலாம் கத்திக்கு பதிலாக. இப்போ கட் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். ஒரு பிளேட்டோட பேக் சைடில் இந்த மாதிரி லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிப்போம். அப்போ தான் கேக் நகராமல் இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ண கேக்கை இந்த மாதிரி சென்டரில் பார்த்து வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்து மேலே நம்ம இந்த பிளேட்டை தூக்கி வச்சுப்போம். அப்போ தான் நம்ம ரொட்டேட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேக்கோட சென்டரில் கொஞ்சமாக க்ரீம் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது மேலே இன்னொரு பீஸ் கேக்கை சென்டர் பார்த்து வச்சுப்போம். வச்சுட்டு அது மேலேயும் இந்த மாதிரி மீதம் இருக்கிற க்ரீமை அப்ளை பண்ணிப்போம். சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு, கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி உள்ள மூடிய கேக்கை ஒட்டி இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு சுற்றியும் பிஸ்கெட்டை உடச்சி தூளாக்கி அதை தூவிக்கலாம். இப்போ பாருங்கள், சென்டரில் ஒயிட்டாக சுற்றி நல்லா சாக்லேட் கலரில் சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண கேக் மாவில் 2 ஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு சின்ன கவரில் போட்டு ரப்பர் பேண்டால் கட்டி வச்சுருக்கேன். இப்போ இதோட முனையை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடுறாங்க, லைட்டாக மட்டும் கட் பண்ணுங்கள். இதை வச்சு நம்ம நேம் எழுதிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச க்ரீம் ரோஸ் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வச்சுப்போம். ஒ
ஒரு ரோஸுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ரோஸை வச்சு ஈவனான டிஸ்டன்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி 6 ரோஸையும் வச்சுப்போம். இப்போ இந்த ரோஸுக்கு இடையில் ஒரு செரி பழத்தை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா இதை வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பர்த்டே கேக் ரெடி. ஓரியோ பிஸ்கெட், ஈனோ பாக்கெட், பால், இந்த 3 பொருள் இருந்தால் போதும், நம்ம இந்த கேக்கை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். என்ன தான் நம்ம கடைகளில் கேக் வாங்கி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணாலும் நம்ம செஞ்ச கேக்கை வச்சு செலிப்ரேட் பண்ணுறது தனி சந்தோஷம்தான். மைதா, விப்பிங் க்ரீம், பட்டர், கோகோ பவுடர், முட்டை, எலக்ட்ரிக் பீட்டர், மைக்ரோவேவ் ஓவன் எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த கேக்கை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக நம்ம கேக் ரெடி பண்ணிட்டோன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனே ஆலில் வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.